வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் சிகாமணி நவம்பர் 24 ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக ஆணை வழங்கியுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் அனுமதித்ததை விட அதிக அளவு செம்மன் எடுத்து அரசுக்கு வந்து 28 கோடி இழப்பு ஏற்படுத்தியதன் காரணமாக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் மீது வந்து வழக்கு பதியப்பட்டிருந்தது. அந்த வழக்கத்தோட அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை வந்து தற்பொழுது இப்போ வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கு தான் நீதிமன்றம் வந்து இப்போ அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. அவருக்கு சமனும் அனுப்பியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமலாக்கத்துறை வந்து பொன்முடி அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா கௌதம் சிகாமணி அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே சோதனை நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் பக்கம் வந்து அமலாக்கத்துறை அவருக்கு சொந்தமான இடத்துல வந்து கைப்பற்றப்பட்டிருந்த நிலையில் அந்த பணங்கள் வந்து எங்கிருந்து வந்தது, அதுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதுவரைக்குமே கௌதம் சிகாமணி அவர்கள் நேரில் ஆஜராகி தரல அப்படின்ற மாதிரி சொல்லி அமலாக்கத்துறை வந்து இப்போ வந்து அவர் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கான விசாரணை வந்து தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் நவம்பர் 24 கண்டிப்பாக அவர் நேரில் ஆஜராகி முழு விளக்கத்தையுமே நீதிமன்றத்தில் அவர் அளித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து கௌதம் சிகாமணி அவர்கள் இருக்காரு. இதனைத் தொடர்ந்து பொன்முடி அவர்கள் என்ன பண்ண போறாரு, எப்படி இந்த வழக்கெல்லாம் சமாளிக்க போறாரு, ஏற்கனவே அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தாரு. அதன் உடனடியாக நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இப்போ வந்து அவருடைய மகன் கௌதம் சிகாமணியின் வழக்கு கண்டிப்பாக ரொம்பவே மோசமாக இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த 28 கோடி ரூபாய் வந்து அரசு பணத்தை வந்து ஏமாற்றியதன் காரணமாக இப்போ வந்து அதன் மூலியமாக வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்துமே அமலாக்கத்துறை வந்து முடக்கப் போவதாகவும் அதுக்கு சீல் வைத்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யப்போவதாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து என்ன பண்ண போறாங்க, எப்படி இருந்து இந்த வழக்கிலிருந்து கௌதம் சிகாமணி ஆகட்டும், சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், எப்படி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போறாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அமலாக்கத்துறை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ண போறாங்க. அதுல தான் பொன்முடியும் சிக்கியிருக்காரு, அவருடைய மகனும் வந்து சிக்கியிருக்காங்க. இது எப்படி இந்த வழக்கு எங்க போய் முடிய போகுது, எப்படி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் வீட்டிலும் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 47 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் வெளிநாட்டு கரன்சிகளும் வந்து அல்ல எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரகசிய லாக்கரை உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஆவணங்கள் நிறையும் கைப்பற்றப்பட்ட நிலையில் பொன்முடி அவர்கள் ரொம்பவே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வழக்கை எழுத்திருக்காரு. கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க மக்களே. அதே மாதிரி இப்போ கௌதம் சிகாமணி அவர்கள் சிக்கியிருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய வழக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போகுது. அமலாக்கத்துறை அப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. தற்பொழுது பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி அவர்களை வந்து 24 நீதிமன்றத்தில் நேரில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து அடுத்த ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. தற்பொழுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.